அனைவருக்கும் வணக்கம். இப்போ உடல் உறுப்புகள் அப்படிங்கிற தலைப்புல தலைமுடி. தலைமுடி வந்து நமக்கு சிக்கு பிடிக்கிறது, தலைமுடி சிக்கு பிடிச்சு கிடக்குது. இப்ப சடா போட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, தடை போட்டிருக்கிறது சிக்கு பிடிக்குது, இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு ஆயிருக்கு. இப்ப சாமிக்கு தேவி உபாசகர் அம்மனுக்கு வந்து வேண்டிட்டு இருக்கவங்களுக்கு தலைமுடி சிக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தலைமுடி சிக்கு பிடிச்சவங்களுக்கு இருக்கு அப்படின்னா, குடும்ப உறவினர், குடும்ப மெம்பர், அதாவது நம்ம குடும்ப உறுப்பினர் ஒருத்தரால் நமக்கு கடுமையான தொல்லைகள், அப்பாவா இருந்தா மகனால தொல்லைகள், மகனா இருந்தா அப்பாவால தொல்லைகள், பெண்ணா இருந்தா கணவரால தொல்லைகள், பையனா இருந்தா அப்பாவால தொல்லைகள், அம்மாவால தொல்லைகள், இப்படி குடும்ப உறுப்பினர் ஒருவரால் நமக்கு தொல்லைகள் நடக்க போகுது என்பது தலைமுடி சிக்கு பிடித்திருக்கு கனவு மூலமா நம்ம அறியலாம். தலைமுடி நரைக்குது, முடி வந்து நரைச்சிடப்பா, கருப்பு முடி கூட வெள்ளையே போச்ச அப்படின்னு நம்ம கவலைப்பட தேவையில்லை. காதலில் வெட்டி, நம்ம ஒரு ஒன் சைடு லவ் பண்ணிட்டு இருப்போம், ஒன் சைடு லவ் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வைங்களேன், அந்த காதல் வந்து உங்களுக்கு வெட்டி ஆகுது அப்படின்னு அர்த்தம். தலைமுடி வழுக்கையாக இருக்க மாதிரி கனவு கண்டுறீங்க, முடியெல்லாம் கொட்டிடுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு சரியான ஒரு நோய் வரப்போகுது, ஒரு பெருமண் நோய், சுகரு, ப்ரெஷரு, ஏதோ ஒரு நோய் வரப்போகுதுன்னு அர்த்தம். தலைமுடி சிக்கி பிடிச்சா குடும்ப உறவினர் ஒருவரால தொல்லைகள், குடும்ப மெம்பர் ஒருத்தரால தொல்லைகள், தலைமுடி நரைச்சிச்சுன்னா காதலில் வெட்டி. காதலில் வெட்டி அப்படின்னா இப்ப கல்யாணம் ஆனவங்க எனக்கு என்ன காதல் அப்படின்னு கேட்கக்கூடாது. கல்யாணம் ஆனவங்க வந்து பாத்தீங்கன்னா மனைவி உங்களுக்கு கூட சண்டையில இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் ரொமான்ஸா வருவாங்கன்னு அர்த்தம். கல்யாணம் ஆகி ஒய்ஃப் இறந்து போயிட்டு எனக்கு என்ன அப்படின்னா அவருக்கு ரெண்டாவது கல்யாணம் நடக்க போகுதுன்னு கூட நீங்க வச்சுக்கலாம். வழுக்கை அப்படின்னா காதல், நோய் வரப்போகுது நமக்கு அப்படிங்கிறதுக்கு அறிகுறி. நோய் வருதுன்னா நம்ம ஐயோ அதானே அதை தடுக்க முடியாது, நோயை தயார் கொள்ள எதிர்கொள்ள தயாரா இருக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த பலனுடைய உண்மை. நன்றி.